Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. Mechanical Engineering with Specialization in Robotics and Industrial Automation and Energy Engineering. Cinema விகடன் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். சோ சோழன் வருகிறான் அப்படினு சொல்லிட்டு லுக் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே வந்து பயங்கரமா ரசிகர்கள் எல்லாரும் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு ரீட்வீட்லாம் பண்ணிட்டு பயங்கர எக்ஸைட்மென்ட்டோட இருந்தாங்க. சோ இப்போ வந்து டீசரா வந்து சோழன் வருகிறான் அப்படினு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. சோ பொன்னியின் செல்வன் அந்த மாஸ்டர் பீஸ் உடைய படம் வந்து பாகம் 1 பாகம் 2னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டீசர் ஈவென்ட்ல தான் வந்து இன்னைக்கு நம்ம இருக்கோம். சோ டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பயங்கரமா ரசிகர் எல்லாருமே வந்து ஒரு கூஸ் பம்ப் மொமெண்டா தான் அவங்களுக்கு இருந்துச்சு. சோ அந்த டீசர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். வேற லெவல் இருந்துச்சு. அதுல ஜெயம் ரவி தான் செம்ம கெத்து. வேற லெவல் வரும் படம் செம்மையா இருக்கு. பாகுபலி மிஞ்சுன்னு நினைக்கிறோம். எங்களோட அதேதான் ப்ரோ. நீங்க பாகுபலி மிஞ்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி அந்த புக் படிச்சிருக்கீங்களா? நான் ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணேன், பட் அதனால் அது முடியாது. நான் 6 புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 5 பார்ட் இருக்குது. எங்களால் அது இப்போ டைம் இல்லை, எங்களால் படிக்கவும் முடியாது. அதெல்லாம் மண்டை குழம்பிடும் அது படிக்கிறதுக்கு. பயங்கரமாக இருக்கணுன்ட்டு எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்த தடவை பயங்கரமாக இருக்குது. வேறு லெவல். டீசர் ஃபுல்ஃபில் ப்ரோ. எல்லாமே விஷுவல் எஃபெக்ட்ஸ்லேருந்து பிஜிஎம்லேருந்து எல்லாமே பக்காக இருந்தது. எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஃபேவரட் வன்னியத்தேவன் தான். புக்கும் சரி படமும் சரி, வந்தியத்தேவனுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு எல்லாருமே தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்த்துருப்பாங்க. பெரிய கோவிலுடைய ஒரு 10 மடங்கு விரிவாக அந்த காலம் இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த காலத்தில் நமக்கு எஞ்சி இருக்கிறது பெரிய கோவில் தான். பெரிய கோவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உலகம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த படம். காஸ்டிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு கற்பனை இருந்திருக்கும், மணி சாருக்கு ஒரு கற்பனை இருந்திருக்கும். ரெண்டு பேரும் ஒன்று இணையும் போது அது எப்படி? காஸ்டிங் வந்து இப்போ நம்ம வந்து சோழர் காலம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. நம்ம சிற்பங்கள்லேயே நமக்கு ஒரு சித்திரம் கிடைக்குது, நாம் அதை டெவலப் பண்ணிக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ ஒரு முகம் நமக்கு வரும்போது முதல்ல கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அப்புறம் அந்த முகத்தை வச்சு கற்பனை பண்ண ஆரம்பித்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். ஒரு படம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வீரபாண்டிய கட்டப்போமான்னு எப்படினு நமக்கு தெரியாது. ஆனால் சிவாஜி கணேச முகம் அதில் உட்காந்துருச்சு இல்லை. அது மாதிரி படம் பிடிச்சி போச்சுன்னா அந்த முகம் அதில் உட்காந்துடும். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. நன்றி. வரலாற்று தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு வேர்ல்டில் அவெஞ்சர்ஸ் மாதிரி இந்த ஒரு படம் வரணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்தியா இந்த தமிழ்நாட்டில் இருக்க இந்த படம் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு காவியத்தை எங்கள் நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து சொல்லி கேட்டிருக்காரு. எப்போ பார்த்தாலும் நான் பொன்னியின் செல்வன் பேர் எடுத்தாலே போதும், ஒரு 3 மணி நேரம் எனக்கு அதை பற்றி சொல்லுவார் எப்போவுமே. சரி, அதை இப்போ வளர்ந்தது பொன்னியின் செல்வன் கேட்டு எங்கள் அப்பா பல முறை சொல்லியிருக்காரு. முக்கியமாக ஒரு சீன் இருந்தது, குந்தவையும் நந்தினியும் பார்க்குற காட்சியை வர்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக எடுத்திருந்தாங்க. ஆதித்ய கரிகாலனா அந்த நரேஷன் அது செம்மையாக இருந்தது. அந்த மோதிரத்தை கொடுக்கும் சீன், பூங்குழலியோடைய அந்த படகுலேருந்து வரும்போது அந்த சீன், ஒரு காவியத்தை மணிரத்னம் கிட்ட கொடுத்தது. இட்ஸ் அ வர்த். வெயிட் பண்ண முடியல. என் 30 வில் கம். தட்ஸ் அ வெயிட்டிங் ஃபார் ஆஃப் ஆல் தமிழ் ரீடர்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இட்ஸ் அ பேன் இண்டியன் ஃபிலிம், மெனி ஸ்டார்ஸ் வித் ஆக்டிங். அண்ட் தட் இஸ் ஒரு தமிழ் வெயிட். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பேன் இந்தியானா லைக் ஒன்லி இட்ஸ் இந்தி. நவ் கம்ஸ் டு சவுத் இந்தியா, பாகுபலியை பார்த்தாங்க. இந்த கேஜிஎஃப் இட் வாஸ் ராக்கிங் விக்ரம் நவ் அண்ட் அகெய்ன் தமிழ் வித் அது தமிழ் ப்ரைடோடு போகும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அந்த விக்ரமோட டைலாக் ரத்தம் போர்க்களம் செம்ம டைலாக் சூப்பராக இருந்துச்சு. அதை நான் அப்படியே தேட்டரில் படத்தில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. வெயிட்டிங் அன்பிலீவபிள், சூப்பராக இருக்குது. உண்மையாலே எக்ஸ்பெக்டேஷன் வழியாக ரொம்ப வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேசுகிறேன் வேற லெவல் போ. வெறித்தனமாக இருக்குது. உண்மையாக எதுவுமே சொல்லவே முடியாது. டாப் மச். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. நந்தினியோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி கற்பனை, நம்ம புக்கில் படிக்கும்போது வேறு மாதிரி இருக்குது, பட் ரியலில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம கார்த்தி சார் பண்ணியிருக்காரு. அதை கண்டிப்பாக ஆஸ் எ ஃபேனாக அவர்களுக்காக ரொம்ப காத்துட்ருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. தரமான சம்பவம் ப்ரோ, பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்டே பண்ணத விட பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. என்ன எதிர்பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? நான் எதிர்பார்த்தது நல்லா எதிர்பார்த்தேன், அதை விட இது பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. அது படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும் ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன ஆகும் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐப்பை ஏற்றி விடும். இப்போ நம்ம அது விஷுவலாக பார்க்கும்போது அது சொல்ல வேணாம், வேற லெவல் இருக்கும். அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். இது 100% கண்டிப்பாக பேன் இண்டியா மூவி. பேன் இண்டியாவெலாம் அடிச்சுட்டு தாண்டி போயிடும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங்.